மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தலைமை செயலகத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை சார்பில் நகராட்சி தலைவர்கள் நகராட்சி ஆணையர்கள் மற்றும் பொறியாளர்களின் அலுவலக பயன்பாட்டிற்காக இருபத்தி மூன்று கோடியே அறுபத்தி ஆறு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான நூற்றி எண்பத்தி ஏழு புதிய வாகனங்களை வழங்கிடும் வகையில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இன்று தலைமை செயலகத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் இருபத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களை திறந்து வைத்தார் தலைமை செயலகத்தில் சட்டமன்ற ஆவணங்கள் கணினிமயமாக்கம் மற்றும் மேலாண்மை திட்டம் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை முதன்மை செயலாளர் திரு குமார் ஜெயந்த் இ ஆப்பா மின்னாளுமை இயக்குனர் திரு பிரவீன் பி நாயர் இ ஆப்பா சட்டப்பேரவை செயலாளர் திரு கே சீனிவாசன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்